வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ளது மலையான் குத்தகை கிராமம். அங்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த 50 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த கிராமத்தைச் சேர்ந்த தருமன் என்பவர் இறந்ததை அடுத்து அவரது சடலத்தை தகனம் செய்வதற்கு இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல சாலை வசதி இல்லாததால் வளையன்பளம் ஆற்றில் இறங்கி கழுத்தளவு தண்ணீரில் எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் பல ஆண்டுகளாக இந்த அவலநிலை தொடர்வதாகவும் இதுகுறித்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலனில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். அந்த எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாலேயே தாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் மலையான் குத்தகை கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மயான சாலைக்கு போறதுக்கு ஏற்கனவே இந்த வழியா தான் நாங்க போயிட்டு இருந்தோம். இப்பவும் தொடர்ந்து போறதுக்கு பார்க்கும்போது கடந்த அந்த வெள்ளம் புயல்ல வந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால பெரும்பகுதியான தண்ணீர் இருக்கு. கோடை காலத்துல என்ன பண்ணாங்க, இதுக்கு போற அந்த பாதையில் இருக்கக்கூடிய மணல் எல்லாம் அள்ளிட்டதுனால நீந்தி தான் பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி சூழ்நிலை இருக்கு. வேற வழி இல்ல, இந்த வழியா தான் போய் ஆகணும். அதனால எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான மயான சாலையை உடனடியாக அரசாங்கம் ஏற்பாடு செய்து தரணுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதி.